அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 17/5/2018 முதல் 18/5/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். பிரபல பயிற்சியாளர் மற்றும் நடுவரான திரு அருண் பரத்வாத்தை கிரிக்கெட்டின் மேன்மைக்கான மையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். வங்கதேச நாட்டின் முதல் தொலைத்தொடர் விண்கலமான பங்கம்பந்து விண்கலம் 1 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 வகை ராக்கெட் மூலம் கென்னடி விண்வெளி ஏவு மையத்தின் ஏவு வளாகம் 39A-விலிருந்து ஏவப்பட உள்ளது. வங்கதேச நாட்டின் முதல் தொலைத்தொடர் விண்கலமான பங்கபந்து விண்கலம் 1 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 வகை ராக்கெட் மூலம் கென்னடி விண்வெளி ஏவு மையத்தின் ஏவு வளாகம் 39A-விலிருந்து ஏவப்பட உள்ளது. ஆப்பிரிக்க கூட்டாளிப்பாளர்களுக்கான ஐநாவின் அமைதி காப்பு பயிற்சியின் 3வது பதிப்பு அண்மையில் புதுடெல்லியில் நடைபெற்றது. ரெண்டாயிரத்தி 2019 ஆண்டின் பருவநிலை மாநாடு நடைபெறவுள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் அமெரிக்காவில் உள்ளது. 2019 ஆண்டின் பருவநிலை மாநாடு நடைபெறவுள்ள இடம் நியூயார்க் அமெரிக்கா. விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து பூபதி ஷீல் தேயில் என்னும் புதிய ஷீல் தேயில் பாம்பு இனம் ஒன்றை கண்டறிந்துள்ளனர். தாதா சாகேப் பால்கே சிறப்புத்துவ விருது 2018 அதாவது 2018 ஆண்டுக்கான தாதா சாகேப் பால்கே சிறப்புத்துவ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகருக்கான விருதை பெறுபவர் ஷாகித் கபூர் சிறந்த நடிகைக்கான அதாவது விமர்சகர் விருதை பெறுபவர் அதிதி ராவ் ஹைதரி ரெண்டாயிரத்தி 2018 சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர் விருதை பெறுபவர் அனுஷ்கா சர்மா மற்றும் கர்ணேஷ் சர்மா. 2018 சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர் விருதை பெறுபவர்கள் அனுஷ்கா சர்மா அண்ட் கர்ணேஷ் சர்மா. மக்கள் தேர்வு விருது வழங்கும் சிறந்த நடிகருக்கான விருது ரன்வீர் சிங் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுபவர் சிமி காரவேல் சிறந்த இயக்குனர் விருதை பெறுபவர் அஸ்வினி ஐயர் திவாரி கீழடி கொர்க்கை ஆதிச்சநல்லூரில் அகழ்வு வைப்பகம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி கே சிங் அவர்கள் அரசு முறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். இந்தியா சுரினாம் நாடுகளுக்கிடையே தேர்தல் மேலாண்மை மற்றும் நிர்வாகத்துறையில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ நாடுகளுக்கிடையே சட்டத்துறை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஈக்வேட்டேரியா கினியா நாடுகளுக்கிடையே மூலிகை செடிகள் துறை ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. காங்கோ நாட்டில் மீண்டும் எபோலோ வைரஸ் நோய் பரவ தொடங்கியுள்ளது. இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியல் 2018 இதில் முதலிடம் பிடித்தது இந்தூர் மத்திய பிரதேசம், இரண்டாம் இடம் போபால் மத்திய பிரதேசம், மூன்றாம் இடம் சண்டிகர் யூனியன் பிரதேசம். இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதல் 3 இடங்களை பிடித்த நகரங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தூர் மத்திய பிரதேசம், செகண்ட் போபால் மத்திய பிரதேசம், தேர்ட் சண்டிகர் யூனியன் பிரதேசம். சிறந்த மாநிலங்கள் தூய்மை விருதை பெறும் மாநிலங்கள் ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட், மகாராஷ்டிரா செகண்ட், சத்தீஸ்கர் தேர்ட்.
சிறந்த மாநிலங்களுக்கான தூய்மை விருதை பெறும் மாநிலங்கள் முதல் மூன்று இடங்கள் ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர். சிறந்த முகநூல் பக்கம் பட்டியல் 2017, இதில் முதலிடம் கேரளா சுற்றுலாத்துறை, இரண்டாம் இடம் ஜம்மு காஷ்மீர் சுற்றுலாத்துறை, மூன்றாம் இடம் குஜராத் சுற்றுலாத்துறை. சிறந்த முகநூல் பக்க பட்டியல் 2017 முதலிடம் பிடித்தது கேரளா சுற்றுலாத்துறை, இரண்டாம் இடம் ஜம்மு காஷ்மீர் சுற்றுலாத்துறை, மூன்றாம் இடம் குஜராத் சுற்றுலாத்துறை. கேரளாவில் தொழிலாளர் குறைந்தபட்சம் ஒரு நாள் ஊதியம் ₹600 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது கேரளாவில் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு நாளுக்கு ₹600 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாள் ஊதியமாக ₹600 நிர்ணயம். லலித் கலா அகாடமியின் தலைவராக உத்தம் பச்சானே நியமனம். லலித் கலா அகாடமியின் தலைவராக உத்தம் பச்சானே நியமனம். தென்மேற்கு அரபிக்கடலில் ஏடன் வளைகுடா பகுதியில் புயல் உருவாகியுள்ளது. இதற்கு சாகர் புயல் என இந்தியா பெயர் சூட்டியுள்ளது. தென்மேற்கு அரபிக்கடலில் ஏடன் வளைகுடா பகுதியில் புயல் உருவாகியுள்ளது. இதற்கு சாகர் புயல் என இந்தியா பெயர் சூட்டியுள்ளது. 2004 முதல் புயலுக்கு பெயர் சூட்டுவது நடைமுறைக்கு வந்துள்ளது. தற்போது உருவாகியுள்ள சாகர் புயல் 50வது புயலாகும். கோயம்புத்தூரில் போலீஸ் அருங்காட்சியகத்தை முதல்வர் கே பழனிசாமி திறந்து வைத்தார். கோயம்புத்தூரில் போலீஸ் அருங்காட்சியகத்தை முதல்வர் கே பழனிசாமி திறந்து வைத்தார். ஆசிய பேட்மிண்டன் கூட்டமைப்பின் துணைத் தலைவராக இந்தியாவின் ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா தேர்வு. ஆசிய பேட்மிண்டன் கூட்டமைப்பின் துணைத் தலைவராக இந்தியாவின் ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா தேர்வு. 2018 ஐரோப்பிய லீக் கால்பந்து போட்டியில் ஸ்பெயினின் அத்லட்டிகோ மேட்ரிட் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2018 ஐரோப்பிய லீக் கால்பந்து போட்டியில் ஸ்பெயினின் அத்லட்டிகோ மேட்ரிட் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் மே 17. உலக உயர் இரத்த அழுத்த தினம் மே 17. உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினம் மே 17. உலக தொலைத்தொடர்பு மற்றும் சமூக தகவல் சமூக தினம் மே 17. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வேணுன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.